அனைவருக்கும் வணக்கம். 2019 December 22 நடந்த எக்ஸாம்லேருந்து கேட்கப்பட்ட சயின்ஸ் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போட்டிருப்பேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அணுக்கரு உலையில் உள்ள அந்த கட்டுப்பாட்டு கோள்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, நியூட்ரான்களை உறிஞ்சும். அணுக்கரு உலையில் உள்ள கட்டுப்பாட்டு கோள்கள் வந்து நியூட்ரான்களை உறிஞ்சும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எந்த அணு மாதிரி வடிவம் கீழ்கண்ட கூற்றை கொண்டது? ஸோ என்ன கூற்று அப்படின்னா, எலக்ட்ரான்கள் அணு உட்கருவை சுற்றி அதற்கான வட்டப்பாதையில் மட்டுமே சுற்றி வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி, போர் அணு வடிவம். ஓகேங்களா? ஸோ இந்த போர் அணு வடிவம், ஸோ இதன்படி இந்த வடிவத்தின்படி எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது வந்து அணு உட்கருவை சுற்றி அதற்கான வட்டப்பாதையில் மட்டுமே வந்து சுற்றி வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆஸ்பிரியன் மருந்தின் வேதிப்பெயர் என்ன? ஆஸ்பிரியன் மருந்தின் வேதிப்பெயர் என்ன அப்படின்னா வந்து அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க அந்த வாக்கியத்தில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இரத்தமானது நுரையீரலிலிருந்து இடது ஏற்றியம் வழியாக சென்று இடது வென்ட்ரிக்கிளை அடைந்து பின்னர் உடலின் மற்ற பகுதிகளுக்கு செல்கிறது. ரெண்டாவது, உடலில் இருந்து பெறப்பட்ட இரத்தமானது வலது ஏற்றியம் வழியாக சென்று வலது வென்ட்ரிக்கிளை அடைந்து பின்னர் நுரையீரலுக்கு செல்கிறது. ஸோ மூணாவது பாருங்கள், உடலில் இருந்து பெறப்பட்ட இரத்தமானது இடது ஏற்றியம் வழியாக சென்று வலது வென்ட்ரிக்கிளை அடைந்து பின்னர் நுரையீரலுக்கு செல்கிறது. ஸோ இதை பார்த்தோன்னே ஈஸியாகவே நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க, மூணாவது குற்று தவறு. ஏன்னா வந்து இடது ஏற்றியத்தில் வந்து இடது வென்ட்ரிக்கலுக்கு தான் போகும், அதே மாதிரி வலது ஏற்றியத்துக்கு வந்து வலது வென்ட்ரிக்கலுக்கு தான் போகும். இங்கே வந்து கிராஸ் கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் குடிநீர் மற்றும் பால் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய் எது? ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, நீர்னால் பரவக்கூடிய நோய், காற்றுனால் பரவக்கூடிய நோய், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தெளிவாக வந்து அப்படியே அதை பேரை மர்க்க பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் காற்றுனால இது பரவுது அப்படிங்கிறத அந்த பேசிக்கான விஷயங்களை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ பின் வருவனவற்றுள் குடிநீர் மற்றும் பால் மாசுபடுவதால் பரவக்கூடிய நோய் எது அப்படின்னா டைபாய்டு. ஓகேங்களா? டைபாய்டு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் டெங்கு வைரஸ் எந்த சுழற்சி முறையில் பரவுகிறது? ஓகேங்களா? டெங்கு வைரஸ் வந்து எந்த சுழற்சி முறையில் பரவுது அப்படின்னா வந்து ஒரு மனிதன் கொசு மனிதன். ஓகேங்களா? கொசு மூலமாக தான் மெயினாக பரவுது, மனிதன்கிட்டருந்து கொசுக்கும், கொசு மூலமாக மனிதனுக்கும். ஓகேங்களா? மனிதன் கொசு மனிதன், இந்த மாதிரி தான் டெங்கு காய்ச்சல் பரவுது. ஸோ அடுத்த கொஸ்டின், டிஎன்ஏ வரி குறியீடுதலின் தந்தை என கருதப்படுபவர் யார்? டிஎன்ஏ வரி குறியீடுதலின் தந்தை என கருதப்படுவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் சி, பால் ஹெபர்ட். ஓகேங்களா? பால் ஹெபர்ட், இவர் தான் வந்து டிஎன்ஏ வரி குறியீடுதலின் தந்தை. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்று எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பம். ஓகேங்களா? ஒரு பொருளுடைய வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பம் என்ன? ஓகேங்களா? ஸோ கூற்றே கொடுத்துட்டாங்க, அப்படி இருந்தால் அது என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி, வெப்ப ஏற்பு திறன். ஓகேங்களா? வெப்ப ஏற்பு திறன் அப்படிங்கிறது ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பம். அடுத்த கொஸ்டின், ஒரு பொருள் நகரும் தூரம் அது நகர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் 2 மடியாக வர்க்கமாக இருக்கும்போது அதன் இயக்கம் எந்த வகையை சேர்ந்தது? அப்படின்னா ஆப்ஷன் சி, சீரான முடுக்க இயக்கம். ஸோ அடுத்த கொஸ்டின், மிகவும் அறிமுகமான இந்த காமாக்சின் அப்படிங்கிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்துடைய வேதிப்பெயர் என்ன?
காமாக்சின் அப்படின்னா வந்து இந்த பென்சின் ஹெக்ஸா குளோரைடு, ஓகேங்களா, பிஹெச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பென்சின் ஹெக்ஸா குளோரைடு, இதை காமாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன், பாக்டீரியாக்கள் மூலக்கூறு நைட்ரஜனை கீழ்கண்ட எந்த சேர்மமாக மாற்றுகிறது? பாக்டீரியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனை கீழ்கண்ட எந்த சேர்மமாக மாற்றுது அப்படின்னா அமோனியம், அதாவது NH3யாக மாற்றுது. அடுத்த க்வெஸ்சன், சிப்சம் என்பது கீழ்கண்டவற்றில் எது? ஓகேங்களா, சிப்சமோட வேதியியல் வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, CaSO4 2H2O, இதுதான் சிப்சமுடைய வாய்ப்பாடு. அடுத்த க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் தாவரங்களின் கார்போஹைட்ரேட்டுகளின் சேமிப்பு பொருளாகவும் உணவூட்டத்தில் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாகவும் விளங்குவது எது? ஸோ தாவரங்களில் தாவரங்களில் கார்போஹைட்ரேட்டுகளின் சேமிப்பு பொருளாகவும் உணவூட்டத்தின் போது அந்த ஆற்றலுடைய முதன்மை ஆதாரமாகவும் விளங்குவது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, தரசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ச், ஓகேங்களா. ஸோ பாருங்கள் எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன், ஒத்த தன்மையுடைய குரோமோசோம்களுக்கு இடையே ஜீன் மாற்றம் நடைபெறும் தொகுதி ஒத்த, ஓகேங்களா, அதாவது ஒத்த தன்மையுடைய, அதப்போ எக்ஸ்னா எக்ஸ் ஒய்னா ஒய், ஸோ இந்த மாதிரி ஒத்த தன்மையுடைய அந்த குரோமோசோம்களுக்கு இடையே ஜீன் மாற்றம் நடைபெறும் தொகுதி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் சி, டிப்ளோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த க்வெஸ்சன், விலங்குகள் இடையே உணவு தங்குமிடத்திற்கான போட்டி அதிகமாக இருப்பது எப்பொழுது? ஸோ விலங்குகளுக்கிடையே உணவு தங்குமிடத்திற்கான போட்டி அதிகமாக இருப்பது எப்போது அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ, ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும் பொழுது. அதனுடைய அந்த தங்குவதற்கும் உணவிற்கான போட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசி க்வெஸ்சன், மனித நற்பண்பு தேர்வு என்பது என்ன அப்படின்னா வந்து மனித இனத்தை மேம்படுத்துவது, இதெல்லாம் ஜென்ரலான க்வெஸ்சன், மனித இனத்தை மேம்படுத்துவது, ஓகேங்களா. ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ வீடியோவை நிறைய பேர் பார்க்கலைனாலும் நான் டெய்லியும் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சமயத்தில் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.